ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பனையேறி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பனையேறியோட ஒரு வாழ்வாதாரம். இந்த வருஷத்தோட சூழ்நிலை பனையத்து அவ்வளோ சீக்கிரமாக ஒடிஞ்சு முடிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஒவ்வொரு பனையேறிகிட்டையும் எப்படி இருக்குது, பதினி என்ன மாதிரி ஏறி இருக்குது, இந்த வருஷம் தொழில் எதனால் முடங்கி போன காரணம், அதை தெளிவாக எல்லா பனையேறிகிட்டையும் ஒவ்வொரு பனையேறிகிட்டையும் நம்ம கேட்க போகிறோம். இப்போதைக்கு என்கிட்ட வந்துட்டு நம்ம என்ன கேட்காப்பில், என்னைய பொறுத்த அளவுக்கு இந்த வருஷம் பணையத்து அந்த அளவுக்கு விளப்பமா இல்லை. கிட்டத்தட்ட நான் வந்துட்டு 11 பணம் செய்யிருக்கேன். என் தவறத்தில் பதினியாக தான், நான் அந்த 10 பணையிலையும் பதினி எவ்வளோ வச்சுருப்பேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 தவறத்துக்காவது அந்த தவறத்துக்கு சித்தி பனங்காடு தான். இப்போ பக்கத்தில் மாமா பணச்சிக்கிட்டு இருக்காப்புல. மாமாட்ட இந்த வருஷம் தொழில் நிலவரத்தை பற்றி விசாரிப்போம். மாமா, நல்லா இருக்கும். என்ன பணங்காடெலாம் எப்படி இருக்கு? பணங்காட்டை பற்றி இந்த வருஷம் யாருமே வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோ அதிகமாக இருக்கு. ஆ, வாங்கின கடத்த அடைக்க முடியல. சரி, நான் பொண்டாட்டி 2 பிள்ளையும் இருக்கேன். இதுக்கு சாப்பாட்டுக்கு பெரும்பாடாக இருக்கு. என்ன செய்ய சொல்றியா? 25 பணம் ஏறுறேன். அதாவது 15 மணி 30 லிட்டர் இருக்குது பயணி. அதை வச்சு என்ன செய்ய முடியும்? அதான் மழை பெய்யற நேரத்தில் பெய்ய மாட்டேக்கு. காற்று ஏன் அடிக்கணும், எதுக்கு அடிக்கணும்னு தெரியாமல் அது மாடு காற்று அடித்து விழுத்து வாங்குது. இருக்கிற பாலையிலையும் ஆட்டி விட்டுருது கலையத்தையும். என்ன பண்ண சொல்கிறிய? இந்த வருஷம் பொழப்பு இவ்வளோ தான். அதான் பனையிறு பொழப்பு நினச்சாலே ரொம்ப அசிங்கமாக இருக்கு. என்னத்த சொல்கிறது? எப்படி காற்று மழை அடிக்கிற நேரத்தில் அடிக்கலையா? போன வருஷம் கரெக்டான மழை கிடையாது. போன வருஷம் சித்திரையில் மழை இருந்துச்சுன்னா இந்த வருஷம் பனங்காடு நல்லா இருந்திருக்கும். போன வருஷம் சித்திரை மழை இல்லை. கோடை மழை எல்லாத்துக்கும் தேவை. அதாவது விவசாயம் பார்க்குறவங்களுக்கும் தேவை, பனைத்தொழிலுக்கும் தேவை. சரி சரி. இந்த வருஷம், போன வருஷம் கோடை மழை இல்லாது இந்த வருஷம் ரொம்ப பாதிப்பு. ஆனால் பனையறிகளுக்கு இந்த வருஷம் எல்லாத்துக்குமே பாதிப்பு தான். சரி, யாருமே நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது. 1 லட்ச ரூபா கடை வாங்கினேன். இந்த 1 லட்ச ரூபாயில் மிஞ்சி போனால் 30 ரூபா 40 ரூபா அடவுட்டுருக்கு. சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் போய்க்கிறதுக்கு பிறகு என்ன செய்யறது? அவ்வளோ மாசமாக இருக்கு. 5 கிலோ 6 கிலோ தான் ஒரு நாளைக்கு. இந்த 5 கிலோ 6 கிலோ வச்சு என்ன செய்ய முடியும்? தொழில் வந்து எத்தனை மாதம் உங்களுக்கு? தொழில் 6 மாசம் தான். 6 மாசம் தை மாதத்துலேருந்து ஆரம்பித்து ஆடி வரைக்கும் ஓடும். ஆடியும் ஓடும், கொஞ்சம் மிந்தி மிந்தி வந்துக்கிறீங்கன்னா ஆவணியும் ஓடும். இந்த வருஷத்தில் ஆடியோட முடிஞ்சிடும். ஆடியோட முடிஞ்சிடும் எல்லாமே இடுக்கெல்லாம் ஒடுங்கிடுச்சு. ஏன்னா எவ்வளோ முழு முழு பாலையாக வெட்டு விழுந்துக்கிட்டே இருக்கு. பாருங்க, அவங்க கஷ்டத்தை பாருங்க. முழு முழு பழைய வெட்டி போட்டுறாங்களாம். பனியே போட முடங்குதான். பாருங்க, இந்த பாளைய பாருங்க. இவ்வளோ 1 வாரம் ஆகும் இந்த பாளைய இடிக்கு சேர்க்கறதுக்கு. இந்த பாளையெல்லாம் போட்டுச்சுன்னா 1 மாசத்துக்கு பயணி போடும். இந்த பாளையெல்லாம் போட்டுச்சுன்னா எப்படி முழுசு முழுசாக வெட்டி போடுறோம். இந்த வருஷம் பனை தொழில் எப்படி ஆகி போச்சு எங்களுக்கு? என்ன செய்ய சொல்றிய? முழுசு முழுசாக அங்கே வருங்க. இது மட்டுமா அங்கே வருங்க. இப்படி இப்படி வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருங்களேன். இப்படி தான் இருக்குது எங்கள் பனையத்து இந்த வருஷம். யார்கிட்ட போய் சொல்கிறது?
புளியங்கிட்டே இருக்கும் பாரு என்ன செய்ய. ஆனால் விவசாயம் விளையல அப்படின்னா அவங்க இது வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பனையர் தொழில் இந்த வருஷம் அதாவது பனையர் தொழில் இல்லைன்னா என்ன சொல்ல தெரில. அதாவது என்னென்னதுக்கோ நல்லது கருப்பட்டி, சுகர் உள்ளவங்க கருப்பட்டி கண்டிப்பாக சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. எங்கே கருப்பட்டிக்கு இருக்குது? கருப்பட்டி இருந்தால் தானே கருப்பட்டிக்குள்ளான மதிப்பு இல்லை. இதில் என்ன ஒன்று கேட்டீங்கன்னா, இந்த பனத்தொழிலுக்கு ஏதோ பனத்தொழில் இல்லைன்னா ஏதோ கொஞ்சமாக கவர்மெண்ட்லேருந்து ஏதோ அவங்களுக்கு ஒரு 50,000 கொடுத்தா, எங்களுக்கு ஒரு 5,000 கொடுத்தா எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ஏதோ 60 கஞ்சாக குடிச்சுக்கிடுவோம். அதுவும் கிடையாது. என்ன செய்ய, எங்கே இதை யார்கிட்டையுமே சொல்ல முடியல. பனையரிகளுக்கு ஒரு நிவாரணம் வேணும்னு ஒரு கோரிக்கை, ஒரு கோரிக்கை வைக்கிய சலுகை இல்லாமல் ஏற்கனவே எதுவும் கோரிக்கை வச்சுருக்கீங்களா? கோரிக்கை ஏற்கனவே இந்த லைசன்ஸ் போட்டு கொடுத்தாங்க, பனையர் லோன் கொடுக்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்கே வந்துச்சு? சும்மா அப்படியே சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. அவ்வளோ காத்துவாக்க போன மாதிரி இப்போ அந்த பேசுகிறேன்ல, இது இந்த காத்துவாக்க போது நீங்கள் வீடியோ எடுத்துக்கிறீங்க, அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் போட்டு விடியோ பார்ப்பாங்க, நான் பேசணும் இந்த காத்துவாக்க போயிடறேன். ஏன்னா வைக்கிற மாதிரி புலம்பிக்கிருக்காண்ட அப்படின்ட்டு போயிடறோம். பாருங்க இவ்வளோ பேர், இப்போ இவ்வளோ கருவக்காடு, இந்த கருவக்காட்டில் இடக்கம் 6 ஊரில் வீடு இருக்குது. இந்த 6 கிடைக்கிறதுல எங்களுக்கு என்ன இருக்குது? வர்றாங்க, தண்ணி பாய்க்கிறாங்க, விதைக்கிறாங்க, உடனே வீட்டில் போய் படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு விளையல, மழை பெஞ்சாலும் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்காது. மழை பெஞ்சாலும் நிவாரணம், மழை பெய்யாமல் இருந்தாலும் விளையாமல் இருந்தாலும் நிவாரணம். அது அவங்க அவங்க பிறந்த நேரம், இது நாங்கள் பிறந்த நேரம் அப்படின்ட்டு போக வேண்டியதான். ரெண்டு டீ சிரிக்கணும், அதான் மனுஷன், அதான் நாங்கள். உதாரணம் சொல்ல போனோம் அவ்வளோதான். எழுதிட்டு தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க வழி உள்ள, அப்படியே உள்ள அப்படியே உடம்பு சிலுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஏதாவது கவர்மெண்ட் என்னத்தை பார்த்து செய்யுது? செய்யும் நம்பிக்கை இருக்கு, ஆனால் செய்யறதுக்கு எப்படி சொல்ல வந்தாண்ட. ஆனால் எங்களுக்கு விமோச்சனம் இல்லை, அவ்வளோதான். பனையரிகளுக்குன்னு எதுவும் சப்போர்ட் எடுக்க முடியாது? பனையரிக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. பனையரிகளின் வாழ்க்கை வந்து 6 தொழில், 6 ரெஸ்ட்டு தான். மீனவர்களுக்கு வந்து 12 2 அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கு. ஆனால் பனையரிகளுக்கு வந்து 6 ஃப்ரீயாக தான் இருக்காங்க. பனையரிகளுக்கு கவர்மெண்ட்டு தமிழக அரசு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு மானியம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த 6 உதவித்தொகையாக ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது பனையரிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாகும்.